ஒரு ஈஸியான கூட்டை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கோஸ் கூட்டு பண்ணுற இதே மெத்தடில் எந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோஸ் எடுத்திருக்கேன், அரை கோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாமே குக்கரில் வேக வைக்க போகிறோம். தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ரெண்டு வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே குக்கரில் வேங்க. இப்போ குக்கரில் வச்சு வெந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும், நல்லா வெந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி இப்போ வேக வச்சு கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும். இப்போ மிக்ஸியை எடுத்துக்கோங்க. ரெண்டு பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, பொடியாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் நல்லா நைஸாக நரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொதிக்க வைங்க. சுவையான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி யூடியூப் சேனல் போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.